அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் யாதுமுறை சேனலோட அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான கோயில்களை பற்றியும் அதோட தல வரலாறு பற்றியும் நம்ம சேனலில் பதிவு பண்ணிட்டு வரோம். அதே போல் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில் தாங்க. இந்த கோயிலை பற்றியும் இந்த ஊரோட பேர் காரணத்தை பற்றியும் இந்த கோயிலோட வரலாறு பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருநனிப்பள்ளி அப்படின்ற அழைக்கப்படுற ஒரு ஊரில் தாங்க இருக்குது. இந்த கோயிலோட ஆண்டவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நற்றுணையப்பர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானவர் வந்து இந்த கோயிலை பற்றி பகிர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து 3 வாரால் பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு பெயர் காரணம் வர்றதுக்கான வரலாறு இருக்குது. அதாவது கிடாரம் கொண்டான் புஞ்சை அப்படின்னு சொல்கிறாங்க. கிடாரம் கொண்டான் அப்படின்னு நீங்கள் இருந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா கடாரம் கொண்டான் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பெயர் மருகி கிடாரம் கொண்டான் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த கடாரம் கொண்டான் அப்படின்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்குங்க. மலேசியாவில் கெடா அப்படின்ற ஒரு பெரிய நகரத்தை வந்து ராஜேந்திர சோழன் வந்து கைப்பற்றுறதுனால அதே பெயர் கொண்ட ஊரை வந்து இங்கே தஞ்சையில் அமைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊர் பெயர் வந்ததாக சொல்லப்படுது. அதுவே காலப்போக்கில் மருகி கிடாரம் கொண்டான் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. அதே போல் புஞ்சை அப்படின்றது பார்த்திங்கன்னா புன்சை அப்படின்ற பேர்லேருந்து மருகி வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது அகத்தியரோட தீர்த்த கமண்டலத்தை வந்து விநாயகர் விளையாடும் போது தட்டி விட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட தோஷத்தை வந்து இந்த கோயிலில் இருக்க திருக்குளத்தில் நீராடினதுக்கப்புறம் நிவர்த்தியானதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா புன்சை அப்படின்றது வந்து மருகி புஞ்சை அப்படின்னானதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா சமணர் பள்ளிகள் வந்து நிறைய இருந்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த ஊர் வந்து நனிப்பள்ளி அப்படின்னும் பிற்காலத்தில் திருநனிப்பள்ளி அப்படின்னும் அழைக்கப்படுறதா சொல்லப்படுது. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஊரோட மிகச்சிறப்பாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தரோட தாயார் வந்து பிறந்த ஊராகவும் திருஞான சம்பந்தர் வந்து கல்வி பயின்ற இடமாகவும் இந்த ஊர் வந்து அறியப்படுதுங்க. இந்த ஊரில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண கோலத்தில் சிவபெருமான் வந்து அகத்தியருக்கும் விநாயகருக்கும் காட்சி தந்ததாக நம்பப்படுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. திருமண தடைகள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போனால் நிச்சயம் திருமண தடைகள் வந்து அகலும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முன்வினை காரணமாக முன்னேற்றம் இல்லாமல் தவிக்கிறவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அது வந்து நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு செல்வ செழிப்பு கூடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. இங்கே வந்து தோஷங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலாக பார்க்கப்படுது. 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோயிலோட கட்டிடமும் சிற்ப வேலைப்பாடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையாக தாங்க இருக்குது. ரொம்ப அழகான கோயிலாக அமைஞ்சிருக்கு. இதோட கர்ப்பகிரகம் பார்த்திங்கன்னா யானையே வளம் வர்ற அளவுக்கு ஒரு பெரிய கர்ப்பகிரகமாகவும் அதோடய கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு மிக்க வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் வந்து அவசியம் நீங்களும் பார்க்கணும். இந்த கோயிலோட இந்த இறைவனோட அருளை பெறணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். சோழர்களோட கலைப்படைப்பில் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமான கோயிலாக கருதப்படுதுங்க. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சுற்றுப்புறத்தில் ரொம்ப இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கிறது வந்து மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக தருது. கண்டிப்பாக இந்த பக்கம் மயிலாடுதுறை பக்கமாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். இந்த ஆண்டவர் நற்றுணையப்பர் வந்து உங்களுக்கும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலமாக வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. அதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.